செய்தியாளர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் எங்களுடைய அரசு மிகவும் அதாவது கடுமையான எல்லா காலங்களிலும் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்புணர்வோடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது விளைச்சல் கூடுதலாக இருக்கிறது, பணம் உடனே கிடைக்குது, 24 மணி நேரத்தில் பணம் வந்து விவசாயிகள் கணக்குக்கு போயிடுது, அதனால் ப்ரைவேட்டில் நெல்லே எடுக்கலை, எல்லாருமே இங்கே வர்றாங்க, எளிதாக அவங்களுக்கு பணம் கிடைப்பது என்பதற்காக அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறனால எல்லாருமே இங்கே தேடி வராங்க. 600,000 மூட்டை, ஒரு நாளைக்கு 500,000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஏதோ ஒரு இடத்துல நெல் மலையில் நனைஞ்சிட்டு அதை வந்து செய்தியாக்க வேண்டும் என்பதற்காக சிலர் செய்வதை அது வந்து செய்தியாகி விடுகிறது. எனவே அதாவது இந்த பாசிட்டிவ் செய்தி, விவசாயிகள் வந்து எந்த காலத்திலும் பீதி அடைந்து விடக்கூடாது, விவசாயிகளை நாம் வந்து ஒரு பயத்தோடு வைக்கக்கூடாது. விவசாயிகள் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பை போன்றவர். விவசாயிகளை நாம் பாதுகாப்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அம்மா ஆட்சியும் சரி, இன்றைக்கு அம்மா வழியில் செய்கிற ஆட்சி செய்கிறான் எடப்பாடியார் அவர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை பாதுகாப்போடு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதுகாப்பு ஒரு சிலர் செய்கிற, அதாவது நான் இதை சதி வேலைன்னு கூட சொல்லலாம், அங்கங்கே இந்த அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு நடவடிக்கை எடுத்து அதை 24 மணி நேர செய்தியாக்குவதை நீங்கள் இனிமேல் ஊக்குவிக்கக்கூடாது என பத்திரிகையாளர் நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை என்று சொன்னால், உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த உடனே அதை களையப்படும். ஒரே நாளில் அறுவடை வந்துடுது. முதலே மேன் பவரில் பண்ணோம், இப்போ எல்லாம் மிஷினரியில் வரும்பொழுது ஒரே நேரத்தில் அறுவடை வந்து வந்துடுது. ஒரே நேரத்தில் அறுவடை வருகிற பொழுது எல்லாம் வந்து குவிகிற பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சென்டரில் பிரச்சனை இருக்கும், அவ்வளோதான். ஒரே நாள் ரெண்டு நாள், மூணாவது நாள் ஷார்ட் அவுட் பண்ணிடுறோம். அதனால் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனையை வந்து அதை பெரிதாக்குவதற்கு சில முயற்சிக்கிறார்கள். அதை வந்து அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில செய்கிற சரியாக கூட இருக்கலாம். எனவே எங்களை பொறுத்தவரை எந்த ஒரு விவசாயியும் விளைவிக்கிற நெல் எந்த நெல்லாக இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதனை நாங்கள் கொள்முதல் செய்வோம். அதிலேயும் முறைகேடு இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகளிடத்தில் எந்த விதமான முறைகேடுல யாரும் ஈடுபடக்கூடாது என கடுமையான உத்தரவுகளோடு தான் தொடங்குவோம் நாங்கள் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது வந்து பாவகரமான பணம், கேவலமான 1 ரூபா பணம் வாங்கினாலும் அது ரொம்ப கேவலம் என்று நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே வந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. பணம், சாக்கு, அதே போல் சணல், இதை போன்ற தேவைகள் அத்தனையும் தயாராக வைத்திருக்கிறோம். இவையெல்லாம் இருப்பில் போதுமான 1 கோடியே 5 லட்சம் சாக்கு இப்போ இருப்பில் இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்து போதுமான அளவு வைத்திருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே விவசாயிகளை யாரும் பதட்டப்படுத்த நினைக்கிறார்கள், அதை வந்து எந்த காலத்திலும் விவசாயிகள் வந்து அம்மாவுடைய அரசு கைவிடாது. அவர்கள் விளைவிக்கிற அத்துணை நெல்லையும் கொள்முதல் செய்யும் என்கிற உறுதியை உத்தரவாதத்தை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.